ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் ஏ லாங் பேக் நம்ம சேனலில் ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு 20 வாழைக்கண்ணை பற்றி பார்க்க போகிறோம். வாழைக்கட்டை நட்டுருக்கேன், ஒரு 20 வாழைக்கட்டை நட்டு ஒரு 45 நாள் ஆகுது. அதனோட வீடியோ லாக் தான் இந்த பதிவில் நான் போட போகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் ஒரு லைவ் வீடியோவாக பண்ணணுன்னு நினச்சேன். என்னால் டெக்னிக்கலாக அதை ஃபாலோ பண்ண முடியல, அதனால் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் இந்த வாழைக்கட்டையை பற்றி சொல்கிறது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனோடு நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்ம தோட்டம், சேலம் மாவட்டத்தில் இருக்க நம்ம தோட்டம். இங்கே விதைச்சிருக்கிறது சோளப்பயிர். இந்த சோளப்பயிரை வந்து ரெட் சோளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெட் சோளம் வந்து நமக்கு மாட்டுக்கு தீவனமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதுதான் நம்ம நட்டிருக்க வாழைக்கட்டை வரிசைகள். ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் விதைச்சி மறுபடியும் கீழ் வயலில் ரெட் சோளம் போட்டிருக்கோம். செஞ்சோளம்னு சொல்லுவோம், நாட்டு சோளம். ஸோ அது வந்து மழை, ஒரு ரெண்டு நாளாக சூப்பரான மழை. சரி, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே இந்த வாழைக்கட்டை என்னென்ன இருக்குது, என்னென்ன வாழைக்கட்டை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வாழைக்கட்டை வரிசை. இதில் ஒரு 20-22 வாழைக்கட்டை நட்டிருக்கோம். அதோடு சேர்த்து சொரக்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், வெள்ளரி இந்த மாதிரி பல செடிகள் நட்டிருக்கு. அதையும் பற்றி நான் இன்ஃபர்மேஷன் வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க செடி பீர்க்கங்காய் செடி. ஸோ இந்த செடி தான் பீர்க்கங்காய். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தலையை பார்த்தாலே தெரியும், இந்த தலை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இது பீர்க்கங்காய் செடி. ஸோ இங்கே பார்க்குறது இது வந்து பூண்டு, மூக்குத்தி பூண்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு கலை செடி, இதை விட்டுருவோம். நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பூவோடு இருக்க பாருங்கள், எல்லோ கலர் பூவோட. ஸோ இது வெள்ளரி. இந்த வெள்ளரி செடி வந்து இப்போ தான் வச்சுருக்கோம். இதில் பூ வந்திருக்கு, பார்க்கலாம் இதில் காய் வருமானு இப்போ தெரியல, ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால வருமானு தெரியல. ஸோ எதுக்கும் வந்ததுன்னா ஒரு விதை எடுத்து போட்டு வச்சுப்போம். ஸோ இங்கே பார்க்குறீங்க இதுதான் தேக்கு. இது ஏற்கனவே ஒரு தேக்கு மரம் இருந்தது இங்கே. இந்த தேக்கு மரத்தை கட் பண்ணதுலேருந்து வந்திருக்கு இந்த தேக்கு. ஸோ இந்த தேக்கு நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு, இதை உடைச்சிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா மாதுளை செடி இருக்குது. ஸோ மாதுளை செடி நர்சரியில் வாங்கிட்டு வந்து ஊன்னது. இங்கே பாருங்கள், இங்கே க்ரீப்பர் ஏறுது இல்லையா, பீர்க்கங்காய் செடி. இந்த செடி வந்து க்ரீப்பர்னு சொல்லுவோம். இது இந்த மாதிரி எப்பயுமே பந்தல் மேலே ஏறும். இது பாருங்கள், இந்த க்ரீப்பர் இருக்கும். ஸோ இது மூலிமா தான் பிடிச்சி ஒரு இடத்துல இருந்து ஒரு மரம் இருந்ததுன்னா மரத்தில் பிடிச்சி ஏறும், இல்லை எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளை பிடிச்சி ஏறி அதில் பூ வச்சு காய் வைக்கும். இதுவும் ஆஃபீஸ் வெரைட்டி தான், நமக்கு நாட்டு வெரைட்டி நம்ம மாமாக்கிட்ட இருந்து கொடுக்குறன்னாரு. அவர் வந்தோடனே நம்ம ஊனிட்டு அது எப்படி வளருதுங்கிறத பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த வாழைக்கட்டைக்கு பேர் குட்டை வாழைன்னு சொல்லுவோம், இல்லைனா குந்தாணி வாழைன்னு சொல்லுவோம். இதனோட பழம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தார்லேருந்து பழம் வந்து நிற்காது, ஜஸ்ட் பழுத்துருச்சுன்னா டப்பு டப்புன்னு விழுந்துடும். அந்த வெரைட்டி இந்த வாழைக்கட்டை. அடுத்தது இதுதாங்க வெண்டைக்காய் செடி. இந்த வெண்டைக்காய் செடியில் பாருங்கள், இலையெல்லாம் நிறைய பூச்சி அரிச்சிருக்கு. பார்க்கலாம், இதுக்கு மேலே இது வரும்னு நினைக்கிறேன், நல்லபடியாக வரும், பார்க்கலாம். அடுத்து இதுதாங்க அவரை செடி. அவரை இப்போ தான் ஊனியிருக்கு, இதுவும் முளைச்சி வந்திருக்கு, பார்க்கலாம். இதுவும் பெருசானோடனே நான் இது அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பக்கத்துலேயே இந்த குட்டை வலைக்கு பக்கத்துலேயே ஒரு ரஸ்தாலி நட்டிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ரஸ்தாலி கட்டை இன்னும் வரலை, இந்த கட்டை வந்தோடனே நான் காமிக்கிறேன். அதுவும் நட்டு ஒரு 40-45 நாளுக்கு மேலே ஆகுது, ஆனால் வரலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கொட்டமுத்து செடின்னு சொல்லுவோம். கொட்டமுத்து நம்ம விளக்கெண்ணெல்லாம் ஆட்டுறோம் இல்லையா, அந்த விளக்கெண்ணெய் ஆட்டுற கொட்டமுத்து செடி. ஸோ இது நட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இது நல்லா வந்திருக்கு. இதில் கொட்டமுத்து கூட இருக்குது, என்ன காமிக்கிறேன். ஸோ இதுதாங்க கொட்டமுத்து. கொட்டமுத்து இன்னும் நமக்கு வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் பெருசாக வரும். இன்னொரு செடியில் இருந்ததுன்னா நான் காமிக்கிறேன், இதில் கிளியராக காமிக்க முடியல. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் இருக்குது, ரோஸ் செடி.
இந்த ரோஸ் செடியும் வாங்கிட்டு வந்து நட்டது தான். இதுவும் ஒரு 30 days ஆகுது. இதுக்கு வேலி போட்டு வச்சுருக்கு. நம்ம வீட்டில் ஆடு இருக்குது, அந்த ஆடு ஓடி வந்து கடிச்சிடும், அதுக்காக வேலி போட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ரஸ்தாலி. இந்த ரஸ்தாலி கூட தான் அதிகம் நட்டேன், ஆனால் அது இன்னும் வரல. பட் இந்த ரஸ்தாலி எப்படி இருக்கு பாருங்கள். இந்த ரஸ்தாலி வாழைக்கட்ட நல்லா வந்திருக்கு. இன்னொரு ரோஸ் செடி, இது வேறு கலர். ஃபஸ்ட்டு பார்த்தது ஆரஞ்சு, இது வந்து ஒரு ரெட் கலர். அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது இலக்கி செடி. இலக்கி வாழைக்கட்டை இருக்கு இல்லையா, அந்த வாழைக்கட்டை. இந்த வாழைக்கட்டையும் நட்டு 40 நாள் ஆகுது. இது டோட்டலாகவே எல்லாமே நட்டு 40-45 நாள் இருக்கும். ஸோ இது எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுதான் இலக்கி. அதுக்கடுத்தது ஒரு மாதுளை நட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் வெள்ளரி இருக்குது. இந்த வெள்ளரி செடியிலையும் பூ வந்திருக்கு. பார்ப்போம் இந்த வெள்ளரி வந்து வருதான்ட்டு. பூ வரும், ரெய்னி சீசனில் பூ வரும், ஆனால் காய் வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கடுத்தது பாருங்கள் செவ்வாழை. இது ஒரு செவ்வாழைக்கட்டை. எப்படி வந்திருக்கு பாருங்கள். செவ்வாழைக்கட்டையை பார்த்தாலே தெரியும், அந்த கட்டை வந்து ரெட்டாக இருக்கும், அதனோட ஸ்டெம் வந்து ரெட்டாக இருக்கும். ஸோ இலையிலையும் அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் இருக்கும் அந்த தண்டில், லீஃபில். அதுக்கடுத்தது ஒரு ரோஸ் செடி, எல்லோ ரோஸ். இது எல்லாமே பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு காரணம் கோழியும் ஆடும் இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே வந்து மேய்ஞ்சிரும். ரைட், அதுக்கடுத்ததும் ஒரு செவ்வாழை நட்டிருக்கேன். ஒரு 3 செவ்வாழைக்கட்டை நட்டிருக்கு தொடர்ந்து. ஸோ இது எல்லாமே இந்த 7 கட்டையுமே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்க்குறேன், இந்த 7 கட்டையுமே எங்கள் மாமா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது. ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஒரே ஒரு கட்டை மட்டும்தான் இன்னும் வரல, அது எப்படியும் வந்துடும் நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த செவ்வாழைக்கட்டை பக்கத்துலேயே ஒரு அவரைச்செடி இருக்குது. இந்த அவரைச்செடி வந்து கொடி மாதிரி படர்ந்து வர அவரைச்செடி. இதை எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கொத்து அவரையும் இருக்குது, அது அப்புறமே காமிக்கிறேன். இது வந்து கொடி வெரைட்டி, இப்போ தான் நட்டு தளைஞ்சிகிட்டு இருக்கு. இது கொடியாக ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற வெரைட்டி தேன்வாழை. தேன்வாழை இல்லைனா சாம்பவாழைன்னு சொல்லுவோம். ஸோ அதனோட லீஃப் இப்படி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், மைல்டாக ஒரு க்ரீனிஷ் இருக்கும். ஸோ இந்த சாம்பவாழை நம்ம சாமிக்கு படையல் வைக்கும்போது நம்ம வாழைப்பழம் வைப்போம் இல்லையா, மேக்ஸிமம் அதுக்கு நம்ம வைப்போம். இதனோட எட்ஜஸ்லாம் பாருங்கள், இந்த ஸ்டெம் வருது இல்லையா, இந்த லீஃப்லேருந்து வர இந்த எட்ஜஸில் நமக்கு ஒரு ரோஸ் கலர் தெரியும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இது வந்து சாம்பவாழை அப்படின்ட்டு. ஸோ 2 சாம்பவாழை கட்டை தொடர்ந்து வச்சேன். இது வந்து நம்ம வீட்லேயே இருந்தது, அதில் இருந்து எடுத்து வச்ச இடக்கட்டை தான் இது. இதுவும் நல்லா வந்திருக்கு. ஸோ இதனோட தண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லீஃபில் இருக்க தண்டு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ரோஸ் கலர் இருக்கும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இது சாம்பவாழை அப்படின்ட்டு. அது பக்கத்துலேயே வெள்ளரி போட்டிருக்கு. இந்த வெள்ளரியிலையும் பூ இருந்தது, ஆனால் இப்போ கொட்டி போச்சு. அதான் சொல்கிறேன் இல்லையா, ரெய்னி சீசனில் இந்த மாதிரி வெள்ளரி வர்றது ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் வருதான்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வெரைட்டி பூவன். நீங்கள் நார்மலாக கடையில் நிறைய இடத்துல பார்க்கலாம் இந்த பூவன் வெரைட்டி பழத்தை. அதனோட வாழைக்கட்டை தான் இது. ஸோ இதனோட லீஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக க்ரீனிஷாக இருக்கும். இதுவும் ஒரு 3 கட்டை வந்து வச்சுருக்கேன். இது நம்ம கட்டையே இருந்த பூவன் கட்டையிலேருந்து இடக்கட்டை எடுத்து வச்சது. இதுவும் சூப்பராக வந்திருக்கு. அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 செவ்வாழைக்கட்டை, ஒரு 2 சாம்பவாழைக்கட்டை பார்க்க போகிறோம். அதுவும் என்னோட மச்சான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பூவன் கட்டை தான் நான் வச்சேன், ஆனால் இது வந்து இன்னும் வரல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செடி வந்து சுரக்கா. இந்த சுரக்கா பிற்குங்க, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா இந்த 7 தான் வித்தியாசம். இதை பார்த்தீங்கன்னா டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்படி இருந்தால் இது வந்து சுரக்கான்னு சொல்லுவோம். அதுவே ரஃப்பாக, இந்த இலை வந்து ரஃப்பாக இருந்ததுன்னா அது வந்து பீர்க்கங்கான்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தான். இதுவும் அப்படியே க்ரீப் ஆகி மேலே கொண்டு போய் பூ வச்சு காய் வைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரஸ்தாலி கட்டை ஒன்று இருக்குது. இது எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கட்டை தான் ரஸ்தாலி. இந்த ரஸ்தாலி நட்டு அதனோட கிழங்குலேருந்து வருது.
ஆக்சுவலாக அந்த கட்டையை அறுத்துட்டு வச்சோம்னா அந்த கட்டையிலேருந்தே எந்திரிச்சு வரும். ஆனால் அந்த கட்டை வந்து அடுகிடுச்சு, அதுக்கு பதிலாக இந்த கிழங்குலேருந்து இன்னொரு கோத்து வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. அடுத்து நீங்கள் இங்கே பார்க்குறது வெண்டஞ்செடி. அங்கே ஒரே ஒரு வெண்டஞ்செடி மட்டும் நான் காமிச்சிருப்பேன், இங்கே நிறைய வெண்டஞ்செடி நட்டுருக்கோம். அங்கேயும் நிறைய வெண்டஞ்செடி நட்டோம், ஆனால் இந்த கோழி இருக்கு பாருங்கள், இதான் இந்த மாதிரி கோழி. இந்த கோழியெல்லாம் எதுவுமே விடுறது கிடையாது, எல்லாத்தையும் வந்து தின்னுடுது. இந்த வெண்டஞ்செடியில் பாருங்கள் பூ வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த இதுதான் பூவு, வெண்டஞ்செடியில் இருக்க பூ. இதுலேருந்து தான் வெண்டைக்காய் நமக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டு செவ்வாழை கட்டை பார்க்க போகிறோம். இதை மச்சான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இந்த ரெண்டு செவ்வாழை கட்டையில் ஒரு செவ்வாழை கட்டை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த செவ்வாழை கட்டையில் பாருங்கள் ஒரு கட்டை நல்லா வந்திருக்கு, இன்னொரு கட்டை வந்து ஒரு மாதிரி டிசீஸ் அஃபெக்டடாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி டிசீஸ்னு சொல்கிறோன்னா, இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கடுக்க அப்படியே வந்திருக்கும், உடனே உடனே வந்திருக்கும். இந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால தான் இந்த இலை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கடுக்காக வந்திருக்கும். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்காது, இந்த இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்திருக்கும். இந்த மாதிரி வந்திருந்ததுன்னா இது நார்மல் கட்டை, இந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து டிசீஸ் அஃபெக்ட் ஆனது. ஸோ இதுக்கு தேவையான எனர்ஜி கொடுத்தா இது வந்து க்யூர் ஆகிடும், பார்க்கலாம் க்யூர் ஆகுதான்ட்டு. அடுத்து நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது கொட்டமுத்து செடி. இதுதாங்க கொட்டமுத்து. விளக்கெண்ணெய் ஆட்டுறதுக்கு நமக்கு தேவையான சீட்ஸை கொடுக்குற செடி இது தான். ஸோ இந்த செடி இப்போ தான் வந்துகிட்ருக்கு. இது பீர்க்கங்காய் செடி, இதை பார்த்தாலே தெரியும். இந்த ஏற்கனவே சொல்லியிருந்த இல்லையா, பீர்க்கங்காய் செடியில் பாருங்கள் இந்த இலைலாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதுவே இந்த சுரக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம். இதுவும் வந்து க்ரீப்பர் தான், இதுவும் க்ரீப் ஆகிறதுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு சாம்பவாழை ரெண்டு இருக்குது. ஏற்கனவே சாம்பவாழை அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே தான் சாமிக்கு வைக்கிற அந்த பழம். இந்த பழம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்தாலும் கருப்பாகுமே தவிர அந்த தார்லேருந்து விழாது. நீங்கள் ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்களா, ரஜினி முருகன் படத்தில் ஒரு கூரை கொட்டாய் இருக்கும், அந்த கொட்டாயில் டீ கடையில் வந்து தார் தொங்க விட்டுருப்பாங்க, அந்த தார் வந்து பழுத்து அந்த பழத்தை பிக்க நினைப்பாங்க, அந்த பழம் வரவே வராது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பழம், பிச்சாலும் தார்லேருந்து வராது. ஸோ இங்கேயும் ஒரு பீர்க்கங்காய் இருக்குது, இதுவும் க்ரீப் ஆகிட்டு போகுது. சொர்க்கா பீர்க்கங்காய் நட்டுருக்கு நிறைய இடத்துல. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம பாவக்காய் செடி வச்சுருக்கோம். எஸ் இதுதான் பாவக்காய் செடி இலை, இதில் பூ வந்திருக்கு. ஸோ இந்த பூவை இன்னும் க்ளோஸாக காமிக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்கள், எல்லோ கலர் பூ. இந்த எல்லோ கலர் பூ தாங்க அடுத்தது பாவக்காயாக மாறிடும். ஸோ இதுதான் பாவக்காய் செடி, இதுவும் ஒரு க்ரீப்பர் வெரைட்டி தான், இதுவும் க்ரீப் ஆகும். இதுலேயும் பாருங்கள் இந்த க்ரீப்பர் வருது, இப்படி தான் இருக்கும் இலை. இந்த பாவக்காய் செடியோட இலைங்கிறது இப்படி தான் இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நாலஞ்சு கட்டை இருக்குது. இதிலிருந்து இந்த கட்டை ஊனுனதுலேருந்து அந்த வெட்டி விட்ட கட்டையிலேருந்து வரல, ஆனால் அதனோட கிழங்குலேருந்து எல்லாமே வந்திருக்கு. அடியில் இருக்க கிழங்குலேருந்து புதுசாக ஷூட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இலையெல்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலாக வச்சப்போ இதெல்லாம் வந்து நான் அப்படியே தொலைஞ்சி வரும்னு நினச்சேன், ஆனால் வரல, கட் பண்ணிவிட்டு வச்சோம். இதில் பாருங்கள் இது இந்த இந்த ஸ்டெம் வந்து அழுகிடுச்சு, ஆனால் கீழே கிழங்குலேருந்து புதுசாக ரெண்டு வந்திருக்கு. இதுவும் ரஸ்தாளி இருக்குது, அதே மாதிரி தேன் வாழை இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த கட்டை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பூசணி, பூசணி போட்டிருக்கு, பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த பூசணின்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது, இந்த வெள்ளரிக்காய் இங்கே போட்டிருக்கிறத நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த வெள்ளரியில் பூசணி டைப்பில் இருக்க வெள்ளரிக்காயும் போட்டிருக்கேன். நார்மலாக நம்ம அந்த வால் வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அதுவும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே சுரக்காய் காமிச்சிருப்பேன். இந்த சுரக்காயெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குண்டு சுரக்கான்ட்டு இருக்கும், அதே மாதிரி வால் சுரக்கான்னு இருக்கும். அதில் குண்டு சுரக்காய் வால் சுரக்காய் ரெண்டுமே வந்து இந்த லைனில் போட்டிருக்கு. அது வந்தோடனே நான் எப்படி இருக்கும் காய் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன்.
ஸோ இங்கே கடைசியாக நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது கொட்டமுத்து செடி. நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு, ஒரு 2 அடி இருக்கும். இது இன்னும் ஒரு 3-4 அடி வரும். வந்தோடனே அது காய் வச்சு நமக்கு அந்த கொட்டமுத்து சீட்ஸ் கொடுக்கும். கேஸ்டர் ஆயில் வருது இல்லையா, அந்த சீட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஃபைனலாக இது தாங்க நம்ம தோட்டம். இப்போ வச்சுருக்க ஒரு 20-22 வாழைக்கட்டையோட தோட்டம் இந்த லைன் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் போட்டால் யூடியூப் அல்காரிதம் வந்து இந்த வீடியோவை மேலே கொண்டு வந்து கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த ஒரு வீலாகில் நம்ம சந்திப்போம்.